வந்து எந்திரங்களை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட. எந்திரங்கள் வந்து நம்ம மனித வாழ்வையில் நம்மளால் செயல்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்களை மந்திரங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் நாம் அதை வந்து செயல்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 2-3 மேற்பட்ட வேலைகளை இந்த எந்திரங்கள் நமக்கு செயல்படுத்துது. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எந்திரம் இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு எந்திரம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு. அப்புறம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு எந்திரம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மேச ராசியை பொறுத்தவரைக்கும் எடுத்தோம்னாக்க, சண்முக பாவ சண்முக சடாச்ச எந்திரம், பாவ சண்முக சடாச்ச எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்குது. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா மகாலட்சுமி எந்திரம் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம். மிதுன ராசிக்கு வந்து ஸ்ரீ தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்குது. கடகத்துக்கு வந்து ஸ்ரீ துர்கா எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்குது. சிம்மத்துக்கு ஒரு ஸ்ரீ சிதம்பர சக்கரம் அப்படின்னு ஒரு சிம்மத்துக்கு வந்து ஒரு எந்திரம் இருக்கு. கன்னி ராசிக்கு வந்து ஸ்ரீ சுதர்சன எந்திரம் அப்படின்றத எந்திரம் பயன்படுத்திக்கலாம். அவங்க துளசியை வச்சு வழிபாடு செய்யறது இந்த ரொம்ப சிறப்பாக்கிறோம். அதே மாதிரி துலா ராசிக்கு சூழினி எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்கு. துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு சூழினி எந்திரம் அப்படின்ற ஒரு எந்திரம் இருக்கு. அவங்க வந்து சென்னாயுடைய மூலிகையாக பயன்படுத்துறது ரொம்ப பெரிய விசேஷம் தரும். விருச்சிக ராசிக்கு பார சண்முக சடாச்சர எந்திரம் அப்படின்ற எந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதில் வந்து தனுசு ராசிக்கு வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா தன சக்கர எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்கு. மகர ராசிக்கு வந்து ஸ்ரீ பைரவ எந்திரம் அப்படின்ற எந்திரம் வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பு தருது. கும்பராசிக்கு வந்து ஸ்ரீ கணபதி எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரமும் ரொம்ப விசேஷம் சிறப்பான தன்மை. மீன ராசிக்கு வந்து ஸ்ரீ குபேர கண ஸ்ரீ குபேர தன ஆகாஷ்ண எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்கு. இப்படி எந்திரங்கள் வந்து ராசிக்குரிய எந்திரங்களை ஒரு வகையில் பயன்படுத்தணும். இதை வந்து தினசரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும். நட்சத்திரத்துக்கும் ஒரு எந்திரம் இருக்கு. அதை நம்ம 27 நட்சத்திரத்துக்கு புக்கை வந்து எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய இதை வாங்கி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மந்திரங்களும் ரொம்ப விசேஷமானது. நமக்கு ஏன் உத்தரகோச மங்கை வந்து ரொம்ப பெரிய விசேஷமானது, இந்துக்கள் எல்லாருமே போகக்கூடிய கோயிலாக ஒரு முறையாக போகக்கூடிய கோயிலாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே தான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் வந்து சிவனால் உச்சரிக்கப்பட்டு பார்வதிக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதாக நம்ம இன்னைக்கு வரை ஐதீகமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்திரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் ஜோதிடம். ஜோதிடம் அப்படின்னா நம்ம வந்து ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் கால கண்ணாடி தான் ஜோதிடம். அது ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பில் இருக்குது. ஒவ்வொரு வகையான ஜோதிட முறைகள் இருக்குது. பிரசன்ன ஆர்தம் இருக்குது, ஜோதிடம் இருக்குது, ஜாமக்கோல் இருக்குது, கேபின் முறைகள் இருக்குது. இப்படி எண்ணற்ற ஜோதிட முறைகள் இருக்குது. இதில் எந்த முறைகளாக இருந்தாலும் அந்த முறையை யார் ஒழுங்காக கற்றுக்கொண்டு அதன் வடிவிலேயே செல்கிறார்களோ அந்த முறை அவங்களுக்கு கட்டாயம் செய்யப்படும். இதில் நிறைய பேருக்கு வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், எபிமரிஸ் பஞ்சாங்கம் இதில் எதை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான முக்கியமான விடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தணும்னா உங்களுடைய அப்பாவும் தாத்தாவும் எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தினாங்களோ அதைத்தான் நீங்கள் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம். அதுக்கடுத்து இப்போ புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லாருமே திருக்கணிதத்தை பயன்படுத்தணும். ஆனால் தாத்தா வழியில் வர்றவங்க அப்பா வழியில் வர்றவங்க அந்த பஞ்சாங்கத்துக்கு முதன்மையாக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து திருக்கணிதத்துக்கு எபிபரிசுக்கு வர்றோம். இப்படி பஞ்சாங்கம் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு நிலைகள்லேயும் நமக்கு சிறப்பான தன்மைகள் கொடுக்கும். ஏன்னா 2 நாளையே வந்து வித்தியாசங்கள் வருது. அந்த வித்தியாசங்களை நம்ம முன்கூட்டியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுதான் அந்த பஞ்சாங்க முறைகள்லாம் இருக்குது. இன்னமும் நிறைய சிறப்பு பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த பேச்சாளர்களுக்கு இடையில மத்தியில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேச இருக்கிறோம். அடுத்து பேச வர்றவங்க அடுத்து யார் பேச வர்றாங்க?